COVID-19 என்ற கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும்னு நினைக்கிறீங்களா? பணம் வேணாங்க, மனம் இருந்தால் போதும் மட்டும் நினைக்கிறீங்களா? அல்லது இந்த ஸ்டே அட் ஹோம், ஷெல்டர் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால வர மன அழுத்தத்தையோ இல்லைன்னா மன சோர்வையோ கொஞ்சமாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் வீட்டில் குடும்பத்தோடு சேஃபா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் நிறைய பேர் அந்த சேஃபா இல்லாத காரணத்தால், மேபி அவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை சுற்றுள்ளவங்களோட மேல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க இப்போது COVID-19 என்ற கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவங்கள நான் திரும்பியும் வந்து குணப்படுத்தி கொண்டு வர்ற தலையாய கடமையை நம்மோட மருத்துவ சகோதர சகோதரிகள் பணியாற்றி வருகிறார்கள். நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு ஸ்டே அட் ஹோம் இல்லைன்னா ஷெல்டர் இன் பிளேஸ் அப்படின்னு நம்மளால வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா நம்ம மருத்துவ சகோதர சகோதரிகளால அது முடியாது. ஏன்னா அவங்க அந்த COVID-19 என்ற வைரஸ்ல தாக்குதல் உள்ளாக உள்ள நபர்கள் பக்கத்திலேயே இருந்து அவங்கள வந்து காப்பாற்றணும். அப்ப அப்படி காப்பாற்றணும்னா அவங்களுக்கும் அந்த நோய் தொற்றுதல் வர சான்ஸ் இருக்கு. இதை அவங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னா, பிபிஇ என்ற உபகரணங்களை யூஸ் பண்ணி அவங்க அவங்கள தற்காத்துக் கொள்றாங்க. பிபிஇ உபகரணம் என்னென்ன? ஒன்றும் இல்லைங்க, ஹெட் கேப்புங்க, கிளவுஸ், அப்புறம் மாஸ்க், அப்புறம் காகுல்ஸ், அப்புறம் கவுன்ஸுங்க. இது எல்லாமே இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் நான் என்ன புதுசாக சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை பணம் மூலமாகவோ இல்லை நம்ம மனம் மூலமாகவோ கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. அது எப்படி பண்ணுறோம் பின்னாடி பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டே அட் ஹோம் அப்புறம் இந்த ஷெல்டர் இன் பிளேஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசுங்க. ஏன்னா நம்ம பறவைகள் போல பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு நீ இதுக்குள்ளதான் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் இல்லை. அப்ப நம்ம என்ன ஆகுது, குழந்தைகளை உள்ள வச்சுக்கணும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைகள், 10 வயசு கீழே இருக்க குழந்தைகள் நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சு அவங்கள வந்து எங்கேஜா இருக்க முடியும். அதுக்கு மேல அவங்க வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க கூட ஆக்டிவா நம்ம இருந்து இருக்கணும். அப்புறம் இந்த வைரஸ் நமக்கு தொற்று கூடாது. அதுக்கப்புறம் இந்த வைரஸ்னால என்ன ஆகலாம், நமக்கு இப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டியும் மன அழுத்தமும் நமக்கு நிறைய இருக்கு. இதுல நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் நம்ம செய்யற எக்ஸசைஸ் மூலமா இருக்கலாம், யோகா மூலமா இருக்கலாம், இல்ல சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் இருக்கலாம், சரிங்களா? இப்ப நாம ஒரு பக்கம் மருத்துவ சகோதர சகோதரிகளுக்கு உதவும் நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம மன அழுத்தம் அப்புறம் ஆங்ஸைட்டி இந்த ரெண்டுக்கும் குள்ள ஒரு தொடர்பு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோமா அப்படின்னா முடியும். எப்படி முடியும் இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 19 நாள் ஒரு சேலஞ்சில் ஈடுபட போறோம் குடும்பமா. அது ஏன் 19 கேக்குறீங்களா? COVID-19 வைரஸ்னால நான் 19 நாள் எடுத்துக்கிட்டேங்க. இந்த 19 நாள் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்ச் கொடுக்கப்படும். அத நம்ம வீட்டுக்குள்ள இருந்தபடியே ஒவ்வொரு குடும்பமும் அந்த சேலஞ்சை மேற்கொள்ளணும். அந்த சேலஞ்சை மேற்கொண்டு டெய்லி அதை வந்து ஃபேஸ்புக்கிலோ இல்லை வாட்ஸ்அப்பிலோ இல்லை இன்ஸ்டாகிராமிலோ இல்லை யூடியூப்லோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அந்த 19 நாள் முடிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எல்லாரும் சேகரித்த அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த ஃபன் சேலஞ்ச் மொத்தம் சேர்ந்த நிமிடங்களை நம்ம ஒன்று கூட்ட போகிறோம். சேர்த்து மொத்தம் எவ்வளோ நிமிஷம் வருதோ அந்த நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் நம்ம சார்பாக $1 டொனேட் பண்ண போறேன். நான் வந்து இந்த வீடியோ மூலமா எந்த டொனேஷன், அதாவது நன்கொடையோ உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்கல. நான் கேட்கறது எல்லாமே
உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் குடும்பமா டெய்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபன் ஆக்டிவிட்டியை பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியது மட்டும்தான். மித்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 நிமிடம் நம்ம வந்து இந்த ஃபன் சேலஞ்ச 19 டே முடிவுல பண்ணோம்னா நான் வந்து 100 US$ டொனேட் பண்ண போறோம். யாருக்கு? நான் முன்னாடியே சொன்னபடி மருத்துவ சகோதர சகோதரர்களுக்கு PPE என்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு. இதை 100 நிமிஷம் ஆக்குறதா, 500 நிமிஷம் ஆக்குறதா, இல்ல 1000 நிமிஷம் ஆக்குறதா அப்படின்றது எல்லாரும் நம்ம கையில தான் இருக்குங்க. இந்த முயற்சிக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து உறுதுணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வணக்கம்.